ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சிம்பிள் லைஃப் ஸ்டைல் வித் திவ்யா. எனக்கு நம்ம சேனலில் என்னுடைய பேங்கிள் கலெக்ஷன் வந்துட்டு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த வீடியோ நீ பார்க்குற ஃபர்ஸ்ட் டைம்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்குரிய நோட்டிஃபிகேஷன் உங்களை அப்பப்போ வந்து சேரும். இந்த பேங்கிள் கலெக்ஷனில் உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ ஃபர்ஸ்ட்டாக வந்துட்டு நானே பண்ண செல்ஃப் த்ரெட் வச்சு பண்ண பேங்கிள் தான் பார்க்க போகிறோம். இது வந்துட்டு நான் சென்டரில் இருக்கிற அந்த ஒயிட் கலர் ஸ்டோன் பார்த்திங்கன்னா ரன்னிங் ஸ்டோன் செயின், அதை வந்துட்டு நானே டெக்கர் பண்ணியிருக்கேன், ஹோம் மேடாக நானே செஞ்சது. இதோட லிங்க் வேணும்னு உங்களுக்கு சொல்லுங்கள், நான் ஷேர் பண்ணுறேன். அடுத்தது வந்துட்டு த்ரெட் பேங்கிள் கலெக்ஷன் தான். இது வந்துட்டு ஒரு பேபி பிங்க் கலர் சிங்கிள் பேங்கிள் தான். ஏதாவது குர்தாஸ் எல்லாம் வந்துட்டு போடுறேன் அப்படின்னா வந்துட்டு சிங்கிள் பேங்கிள் மட்டும் போட்டுட்டு இன்னொரு கையில் வந்து வாட்ச் வேர் பண்ணிக்குவேன். பாருங்கள், இது பார்க்குறக்கே நல்லா ப்ரிட்டியாக இருக்கும். கையில் வந்துட்டு பேங்கிள் இருக்கிற மாதிரியே நமக்கு தெரியாது. ஆனால் இது சில்க் த்ரெட் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நம்ம தண்ணி படாமல் பார்த்துக்கணும். தண்ணி பட்டுச்சுன்னா உடனே வந்துட்டு அந்த ஸ்டோன் எல்லாம் வந்து ரிமூவ் ஆகி வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் வந்து மெட்டல் பேங்கிளோட கலெக்ஷன்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு லைட் க்ரீன் கலர், மெட்டல் வந்துட்டு சைடில் இருக்கிறது வந்து கோல்டன் கலர். அந்த ஃப்ளாரல் டிசைன்ஸ் பாருங்களேன், அப்படியே ப்ரிட்டியாக இருக்கும், க்யூட்டாக இருக்குது, குட்டி குட்டி அழகாக. என்னோடய கைக்கு வந்துட்டு இது கரெக்டாக அப்படியே கச்சின்னு இருக்கும், லூஸாக இல்லாமல் கச்சின்னு இருக்கும். எனக்கு வந்து இந்த பேங்கிள் வந்து நான் சாரிக்காக நான் இது மேட்சாக எடுத்தேன். இந்த பேங்கிள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா எனக்கு வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதே மாதிரி ஒரு மெட்டல் பேங்கிள் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். இதை வந்துட்டு நானே வந்துட்டு இது பண்ணி வச்சுருக்கேன், கொலாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து மெட்டல் பேங்கிள், இது கூட வந்து கோல்டன் கலர் தான். இது கூட இன்னும் கொஞ்சம் பேங்கிள்ஸ் எல்லாம் வந்துச்சு, அதெல்லாம் வந்து எனக்கு பிடிக்கல, அதனால வந்து இதை மட்டும் நான் வந்து கொலாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஈஸியாக நம்ம இந்த மாதிரி கொலாஷ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம டக்குன்னு வந்து வேர் பண்ணிட்டு போகிறக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து ஒரு லைட் க்ரே கலர், இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. என்னோடய சுடிதார் மேட்சாக வந்து நான் வாங்கினேன். அந்த சுடிதார் வந்து கொஞ்சம் கிராண்டாக இருக்கும், அதுக்கு வந்து சிம்பிளாக போட்டால் நல்லா இருக்காது, அதனால் கிராண்டாக வாங்கியிருக்கேன். இதுவும் வந்துட்டு லைட் அந்த வெந்திய கலர் க்ரீன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த க்ரீன் கலர் தான். இதில் வந்து கோல்டன் கலரில் டாட் டாட்டாக கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்துட்டு அந்த ஜிகி ஜிகினெல்லாம் இருக்காது, நார்மலாக இருக்கும். எதுவும் ஜிகி ஜிகினெல்லாம் நம்ம கையில் எதுவுமே ஒட்டாது. இது கூட சிலதை இந்த பேங்கிள்ஸும் வந்துட்டு நான் வந்து இது தனித்தனியாக தான் வேர் பண்ணுவேன். ஜாயிண்ட்டாக போட்டோன்னா எனக்கு நான் ரெண்டு கைக்குமே ஆக்சுவலாக நான் பேங்கிள் போட மாட்டேன். ஒரு கையில் வாட்ச் தான் வேர் பண்ணுவேன், ஒரு கையில் வந்து பேங்கிள் வேர் பண்ணுவேன். அதனால இதை தனியாக மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து மெட்டல் பேங்கிள் தான். இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிறது தனியான பேங்கிள், இந்த கோல்டன் கலரில் இருக்கிறது தனி பேங்கிள். இது ரெண்டும் வந்து நான் கொலாஷ் பண்ணி வச்சுருக்கேன் சுடிக்கு மேட்சாக வந்துட்டு. நெக்ஸ்ட்டு பார்க்குறது நம்ம கொலாஷ் பண்ண பார்த்திங்களா, அந்த கோல்டன் கலர் தான் இது. இது வந்து பியூர் கோல்டன் கலர், நமக்கு வந்து அந்த வெளிச்சத்தில் உங்களுக்கு கரெக்டாக தெரியல, அது பிளாக் கலர் மாதிரி தெரியுது. இதை வந்து நம்ம அப்படியே கூட தனியாக வேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் தனியாக அது கலெக்ஷன் அப்படியே வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு இது கூட நான் மேட்சாக வாங்கினது தான் இது. இது வந்து ரொம்ப வந்து ப்ராடாக இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு, அதனால் இன்னும் நான் ஃபர்ஸ்ட் டைம் கூட இன்னும் யூஸ் பண்ணல, அப்படியே வச்சுருக்கேன். இது வந்து கோல்டன் கலர் தான், நல்லா ப்ராடாக இருக்குது. என் கை கொஞ்சம் லீனாக இருக்கிறங்காட்டிக்கு எனக்கு இது வேர் பண்ணிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அதனால் வச்சுருக்கேன். இன்னும் நான் வேர் பண்ணி பார்க்கல, வேர் பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஸ்டோன் பேங்கிள் தான். இது வந்து செட் ஆஃப் ஃபோர், நான் வந்து டூ ஒன்று வந்துட்டு அம்மா வீட்டில் வச்சுருக்கேன், அதனால் இங்கே வந்து எங்கிட்ட ரெண்டு பேங்கிள் தான் வச்சுருக்கேன். இது வந்து ஒயிட் க்ரீன் அண்ட் ரெட் கலர் மிக்ஸ் ஆனது. இதை வந்துட்டு வேர் பண்ணும்போது என் கைக்கு வந்து ப்ரிட்டியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் கோல்டன் கலர் பேங்கிள் வந்து வச்சுருக்கேன். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோன் தான். உங்களுக்கு பார்க்குறக்கு அது க்ளியராக தெரியுதான்னு எனக்கு தெரியல. பாருங்கள், நல்லா கோல்டன் கலர், உள்ளே வந்துட்டு மோல்டிங் டைப் தான். கையில் போட்டிருந்தோம்னா நமக்கு அந்த குத்துற மாதிரியெல்லாம் எதுவுமே இருக்காது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து நான் சாரிக்கு மேட்சாக கொலாஜ் பண்ணி போட்டுக்குவேன், பார்டரில் இருக்கிற மாதிரி பேங்கிளாக போட்டுக்குவேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் ஒரு கவரிங் பேங்கிள் தான் வச்சுருக்கேன். ஒரே ஒரு கவரிங் செட்டு தான் இருக்கும். இது வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சி தான் வாங்கினேன். பட் ஆனால் வந்து சுடிக்கெல்லாம் வேர் பண்ணும்போது அது வந்து அந்த சில்க் மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து அதை இது பண்ணுது, இழுக்குது. அதனால் நான் இது வேர் பண்ணுறதில்ல. சாரி ஏதாவது கட்டினா மட்டும் இது வேர் பண்ணிட்டு ஒரு கையில் வந்து வாட்ச் போட்டுக்குவேன். இன்னொன்று வந்துட்டு ஒரு சிங்கிள் பேங்கிள் தான். இதுன்னு நான் யூஸ் பண்ணவே இல்லை வாங்கினதில் தொட்டு, ஏன்னா இதுவும் அதே மாதிரி தான். அதில் இருக்க அந்த போட்டுக்கிட்டா இருக்கு பார்த்தீங்களா, அது வந்துட்டு நம்ம ஏதாவது சாரி வேர் பண்ணாலோ இல்லை சுடி வேர் பண்ணாலோ அது வந்து அது பிடிச்சி இழுக்குது. அது எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை. ஆனால் நான் இன்னும் இதை வந்து யூஸ் பண்ணல. யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய பேங்கிள் கலெக்ஷன். நான் வந்துட்டு எப்படி வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லி உங்ககிட்ட காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பேங்கிள் ஸ்டாண்ட் வச்சுருக்கேன், அது வந்து பிளாஸ்டிக் தான். இதில் வந்துட்டு
நமக்கு 9 ஹூப்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒன்று ஒன்று வந்து நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். நமக்கு வந்துட்டு டக்குன்னு சடனாக நம்ம எங்கேயாவது வெளியே கிளம்புறோம்னா அவசர அவசரமாக வந்துட்டு அதை கொலாஷ் பண்ணிட்டுருக்க முடியாது. இந்த மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் டே செட் பண்ணி வச்சுட்டோம்னா அப்படியே எடுத்து நம்ம போட்டு போய்க்கலாம். கண்டிப்பாக இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம சேனல் பார்க்க ஃபர்ஸ்ட் டைம்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுவீங்க. கூட வேறு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க, அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் பாய்.